இந்த ஆடிக்கு சென்னை சில்க்ஸ் வந்து பாருங்க. திரும்ப திரும்ப வருவீங்க. ரிபீட். Fresh and trendy. ஆடி சேல் up to 50% தள்ளுபடி. The Chennai Silks. வெறித்தனமான கேங்ஸ்டர் படம் அப்படின்னு ஒரு பாருங்க. இன்னொன்னு ஒரு காதல் தோல்வி படம். இன்னொன்னு இது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் படம். ஒரு மூணு பரிமாணம் இருக்கு இந்த படம். ஆக்சுவலா சசிகுமார் இந்த படத்தை எந்த கண்ணோட்டத்தோட எடுத்தார்? ஒரு வரியில சொல்றோம்னா இது துரோகத்தின் கதை தான். நான் பிளான் பண்ணும்போது எங்க ஸ்கிரிப்ட்ல வந்து சாங்கே கிடையாது. ஏன்னா இளையராஜா சாரோட சாங் ஃபுல்லா பேக்ரவுண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல, கடவுள் போட்டு காதம் முறுக்குனாரான்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் வந்து சரி சார், அந்த ரொமான்ஸ் சாங் மட்டும் ஒண்ணு பின்னணியில நம்ம வரம நம்மளே பண்ணிடலாம் சார்னாரு. அதான் கண்கள இரண்டு. நீங்கதான் வந்து ஜெயிட்டாருக்கு வந்து இந்த நாணயத்தில் துணி தந்தீங்க சுப்பிரமணியபுரத்துல. ஆனா சுந்தரபாண்டியில வந்து நீங்க அதை பண்ணும் போது நிறைய பேர் ஜெயிட்டு பார்த்து காப்பி பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொல்லிங்க, ஏங்க சொல்லி தரேன் நான் என்ன காப்பி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்க. நான் வந்து சுந்தரபாண்டியன் பண்ணும்போது எனக்கு அது வரும்போது டைரக்டர் சொன்னார், சார் ஜெய் மாதி பண்றீங்க, சார் ஜெய் மாதிரி பண்றீங்கன்னா ஜெய் மாதிரி பண்ணு பார்த்தா இது என்னோடதுப்பா. அவர் This video is sponsored by சின்னசாமி மௌனபுரி தயாரிப்பில் ராமநாத் இயக்கத்தில் கிருஷ்ணா நடிக்கும் ராயர் பரம்பரை வரும் ஜூலை 7 முதல் திரையரங்குகளில். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கும் சார். அதாவது 15 இயர்ஸ் சுப்ரமணியபுரம் ரொம்ப பெரிய ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்னு சொல்லலாம். அதோட இசையமைப்பாளர் மற்றும் டைரக்டர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தருணத்தை சந்திக்க ரொம்ப சந்தோஷம் சார். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, இது நிறைய இடத்துல சொல்லிட்டீங்க, இருந்தாலும் இந்த தருணத்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். சசிகுமார் சார் வந்து உங்ககிட்ட சார் நான் மாதிரி படம் பண்ண போறேன், நீங்க தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லும் போது அந்த மொமெண்ட் இப்ப நினைச்சு பார்த்தா எப்படி சார் இருக்கு? ஒரு படத்து கதையை வந்து சொன்னாரு. ஓகே, சொல்லிட்டு பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டப்போ ஒருத்தர் பண்ண போறாருன்னு சொன்னாரு. அப்புறம் போயிட்டாரு. திரும்ப ஒரு நாள் கழிச்சு வந்து அந்த திருவிழா பாட்டு ஒன்று பண்ணி பார்ப்போம் சார்னாரு. அப்போ எனக்குள்ள என்ன கேள்வினா, எதுக்கு நம்ம அதை பண்ணி பார்க்கணும் ஒரு கதை சொன்னதுக்குன்னு. சோ நீங்க தான் மியூசிக் டைரக்டர்ன்ற வார்த்தையை அவரு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதனால உங்க கேள்விக்கு என்னால பதிலே சொல்றதுக்கு ஒண்ணு. திருவிழா சாங் இது வரும் தம்பி, இது தம்பி திருவிழா சாங் போடுங்கன்னா அப்புறம் இவர்கிட்ட மியூசிக் டைரக்டர் தான் கேக்குறோம். அந்த படத்துக்கு தானே கதை சொல்றேன். கண்டிப்பா புரிஞ்சதா? ஆமா, அதுக்கு தானே கதை சொன்னேன். அப்ப திருவிழா சாங் போடணும், நம்ம வேற யார்ட்டும் அடுத்த மியூசிக் டைரக்டர் தான் மியூசிக் டைரக்டர்னால அந்த திருவிழா சாங் போடுங்க காமிங்க அப்படின்னு சொல்லி ஒன்னு இது பண்ணும். சதீஷ் தம்பி, நீ ஏன் நியாயம் சொல்லு? ஒரு டைரக்டர் வராரு, ஸ்கிரிப்ட சொல்றாரு, அது நட்பு அடிப்படையில சொல்றாரு அப்படின்னு என்னோட எண்ணம். இங்க ஒரு திருவிழா பாட்டு பண்ணி பார்ப்போம். நீங்க தான் சார் மியூசிக் டைரக்டர், நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் சார், ஒரு சாங் டியூன் போடுங்க சார்னு சொல்லணும்ல, அதான முறை இல்ல? சரி, ஏதோ ஒரு ஐடியாக்கு ரெஃபரன்ஸ் யாருக்கோ ப்ரொடியூசருக்கு போட்டு காமிக்கிறது கேட்கிறாரு போல இருக்கு நான் நினைச்சுக்கிட்டேன். அவர் டீல் பண்ணுவாரு. அதனால நம்ம அடுத்த கேள்வி பண்ணலாம். சரி, அடுத்த கேள்வி அப்புறம் எப்ப சொன்னேன் அதை கேக்குறாப்ல. இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் சொல்ல சீரியஸா நினைச்சுக்காம காமெடி பண்றோம். என்னன்னா நீங்க ரெண்டு பேருமே இப்ப அமெரிக்கால இருக்கீங்க. என்ன சொல்றேன்னா, இது தம்பி டேய் இல்ல நான் சொல்றேன் தம்பி, சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கண்கள் இருந்தால் டீம்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் கண்கள் வாங்கின அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, சார் உங்களை எல்லாம் வந்து ஒரு காம்பரரா ஒரு நீங்க டிவியில ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிதான் நினைப்பாங்க. யாரும் மியூசிக் டைரக்டர் தெரியாது, எனக்கு தெரியும், மித்தவங்களுக்கு தெரியாது. அப்ப நான் இதை வெளியில யார்ட்டையும் சொல்ல, நீங்க தான் மியூசிக் டைரக்டர், ஒரு நியூ டைரக்டர், நியூ ஃபேஸ் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அந்த பாட்டு கேட்கும் போது கூட நல்லா இருக்கே, யாரு எழுதிச்சாரு புது மியூசிக் டைரக்டர், புது மியூசிக் ஆடியோ லான்ச் அப்பதான் நான் அந்த பேர் போடும்போது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது சார் தான் மியூசிக் டைரக்டர். சரியான கேள்வி கேளு இயக்குனர். நாங்க எப்படி அடுத்த படத்துக்கான அப்படின்றாரு? அடுத்த படம் நாங்க வந்து ஆக்சுவலா ஒரு பெட்ன அமைப்புக்காக தற்செயலாதான் வந்தோம். நாங்க வந்து பிளான் பண்ணி அப்படியெல்லாம் வரல. நாங்கள் சார் இங்கே இருந்தார், என்னையும் கூப்பிட்டு பெட்னா அமைப்பு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அப்புறம் ரெண்டு மூணு ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்தோம். அந்த ஃபங்க்ஷன் நடந்தபோது தான் இந்த சுப்பிரமணியபுரம் அந்த July 4th இது வந்தது. ஸோ நேற்று தான் எங்களுக்கு நம்ம நேற்று தானே செலிப்ரேட் பண்ணி இது பண்ணோம்.
எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அப்பதான் அவர்கிட்ட சொன்னோம், அடுத்து நாங்க பண்றோம், அடுத்து நான் டைரக்ட் பண்றேன், ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நேத்து அவருக்கே சொன்னேன். அதுவும் சொல்லுங்க. ஆமா, இவர் கட்னாங்கிறது என்ன, இருக்கிற தமிழ் சங்கங்களுடைய மொத்த கூட்டமைப்பு, அவங்களுடைய ஒவ்வொரு வருடமும் நடக்கிற அந்த கூடுகை கன்வென்ஷன் இருக்குல்ல, அதுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாரு இயக்குனர். நான் இங்கே தமிழ் சங்கத்துக்கு சில பாடல்களை, தமிழ் பாடல்களை நடத்துறதுக்காக வந்தேன். இந்த ஜூலை 4 சுப்பிரமணியபுரம் நினைவு நாள் அன்னைக்கு நாங்கள் ஒன்னா இப்படி சந்திப்போம், இதை பத்தி பேசுவோம்னு கொஞ்சம் கூட நாங்கள் சிந்திக்கவே இல்லை. தற்செயலாக நிகழ்ந்தது. சரியா இன்னைக்கு நீங்க, நாங்கள் அமெரிக்காவில் இங்க சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்ல போர்ட் பண்றதுக்கு உட்காந்துருக்க இடத்துல பேசிட்டு இருக்கிறீங்க, அதனாலதான் கொஞ்சம் ஆடியோ தெளிவு இல்லாம இருக்கு. இந்த சமயத்துல நாங்க வீட்டுக்குள்ள நண்பர்களோட கேக் வெட்டி இந்த 15வது ஆண்டு விழாவை நண்பர்கள் கொண்டாடினாங்க. அப்பதான் இவர் ஒரு தகவலை எனக்கே சொல்றாரு, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செய்யறோம், தொடங்குறோம்னு. அத என்னன்றத பத்தி நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கலாம். என்னன்றத சின்னதான் என்ன ப்ராஜெக்ட் உங்களுக்கு சொல்றோம், அடுத்த அடுத்த சந்திப்புல நம்ம கண்டிப்பா. சதீஷ், அடுத்த ப்ராஜெக்ட் சசிகுமார் நடிக்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டு இயக்கத்துக்கு வராருன்ற தகவலே யாருக்கும் தெரியாது. முதல்ல சதீஷ் மூலமா இந்தியா கிளிட்ஸுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, அதனால அதுவே கூடுதல் தகவல் தான். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஆக்சுவலா சொல்ல போனா இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி வந்து கோபமான கேள்வியான்னு கேட்காதீங்க, ஒரு பாசமான கேள்வியா கூட எடுத்தீங்க. உங்களுடைய இயக்கத்துக்காக இங்க எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்து அப்டேட் கொடுத்துட்டீங்க, அது கொஞ்சம் சீக்கிரம் அபிஷியலா கொஞ்சம் பெருசா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன மாதிரியான படம், யாரை வச்சு பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுவீங்க. அது சீக்கிரம் சொல்லிடுவோம், அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் கன்ஃபார்ம் ஆனவொடனே, எல்லாம் கன்ஃபார்ம் ஆனவொடனே கண்டிப்பா, ஏன்னா கன்ஃபார்ம் ஆனோம்ல என்ன பேசுறோம், கன்ஃபார்ம் ஆனவொடனே கண்டிப்பா சொல்லிடுவோம். அனுராகா சார் வந்து இன்னைக்கு அந்த படத்தை வந்து ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சுப்பிரமணியபுரம் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பைர் பண்ண ஒரு படம், ஸோ அந்த படத்தை வச்சு தான் நான் ஜாயின் ஆஃப் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு அதுக்கான ட்வீட்மே பண்ணியிருந்தாங்க, அதை பத்தி பாத்தீங்கன்னா. பார்த்தேன் பார்த்தேன், அவருக்கு நன்றி சொன்னேன், நானும் ட்ராக் பண்ணியிருக்கேன், நன்றி சொல்லியிருக்கோம். அவரும் நானும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம், அது அதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லுவேன் நான். ஐயோ இல்ல, சந்தோஷமா இருக்கு. 15 வருஷத்துக்கு அப்புறம் 2 அப்டேட். லியோ படத்துல அனுராகா சார் வந்து ஆன்போர்ட் ஆயிருக்காருங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை பத்தி கேட்டீங்களா சார் நீங்க? அதுவே நான் கேள்விதான் பட்டேன் நானு, அது என்னன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல, நம்ம அதை பத்தி பேசுறேன். ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா நீங்கதான் வந்து ஜெயிட்டாருக்கு வந்து இந்த மேனேஜர் சொல்லி தந்தீங்க சுப்பிரமணியம் படத்துல. ஆனா சுந்தர பாண்டியில வந்து நீங்க அதை பண்ணும் போது நிறைய பேர் ஜெயிட்டு பார்த்து காப்பி பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொல்லிங்க, ஏங்க சொல்லி தந்தேன் நான் தான், என்ன காப்பிங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. ரீசன்டா அது மாதிரியான விஷயங்கள் சுந்தரபாண்டியன் பண்ணும்போது எனக்கு அது வரும்போது டைரக்டர் சொன்னார், சார் ஜெய் மாதிரி பண்றீங்க, சார் ஜெய் மாதிரி பண்றீங்க, ஜெய் மாதிரி பண்ணு பார்த்தா இது என்னோடதுப்பா அவர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னன்னா, எனக்கே கான்சியஸாக நான் பண்ணும்போது அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அது சில மாறும். இப்போ சிரிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு சிரிப்பு வந்து லாங் சிரிக்கிறது ஒன்று வரும், அது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போனால் அந்த சிரிப்பை சிரிங்க சிரிங்கன்னு வாங்க, அது என்னோட சிரிப்பு இல்லை. நம்ம என்னென்னு நாடோடிகளில் அவர் தான் அவரோட சிரிப்பு, அவரை இமிட்டேட் பண்ண, ஏ நல்லா இருக்கு இந்த சிரிப்பை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறேன், இதை நான் யூஸ் பண்ணுறேன் ஒரு சீனில் அப்படின்னும் போது, அந்த சீன் வரும்போது அவரை வர வச்சு நான் அதே மாதிரி அந்த சிரிப்பை பண்ணோம். அப்புறம் டப்பிங் பண்ணும்போது எனக்கு வரல, அவரை எதிர்த்தாப்புல வர வச்சு அந்த மாதிரி பிரேக் போட்டு சிரிப்பார், அந்த மாதிரி சிரிச்சாரு பண்ண. இப்போ அங்கே போகும்போது சார் நீங்கள் நாடோடி சிரிச்சிங்களா அதே மாதிரி சிரிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி மாறும், அது என்னோட சிரிப்பு இல்லை, அது நம்ம நாராயணன் வந்து தான் சிரிக்க வைக்கணும், அந்த மாதிரி அது மாறும் சில இடத்துங்களில். சுப்பிரமணியபுரம் கேங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனா அமுதகணி சார் இருக்காங்க, கூடிய சீக்கிரம் எல்லாம் ஒரு கெட் டுகெதர்
கூடிய சீக்கிரம் ஒரு கெட் டுகெதர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா இந்த ஜூலை 4th எல்லாம் சந்திக்கலான்னு போன வருஷம் முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா அது வந்து இங்க வந்ததுனால 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே இங்க வரணும் அப்படின்னு பிளான் போட்டதுனால இந்த டேட்டை மாத்த முடியல. நாங்க எல்லாம் பிளான் போட்டிருந்தோம் ஜூலை 4th வந்து 15th இயர் நம்ம எல்லாம் சந்திக்கலாம் ஒரு கெட் டுகெதர்னு பண்ணோம். அது இப்ப பண்ண முடியல, வந்த பிறகு சந்திப்போம். சுப்ரமணியபுரத்துடைய சாங்ஸ் வந்து இன்னைய வரைக்கும் ட்ரெண்டிங். காரணம் என்ன, லவ் சாங்கா இருக்கட்டும் ஃபோக் சாங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர். சதி சார் வந்து சாங் உங்கள்ட்ட இருந்து வாங்கும்போது நிறைய தொந்தரவு பண்ணிப்பார்ல, அதுல உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட் சொல்லாம. இல்ல இல்ல, அவர் அந்த மாதிரி அதிகம் பேசுறவரும் இல்ல, அதிகம் தொல்லை கொடுக்கறவரும் இல்ல. அவர் மனசுல என்ன இருக்குதோ அது கிட்டத்தட்ட அது மாதிரி ஒண்ணு இருக்கும்போது அது சரியா இருக்கு நினைச்சுதான் இது வரைக்கும் எல்லாம் வாங்கியிருக்காரு. ஆனா அந்த கண்கள் இரண்டால் பாட்டு, அந்த காட்சி, அதுக்கு நான் கம்போஸ் பண்ற பாட்டுன்றத இவர்கிட்ட இருந்து சண்டை போட்டு புடுங்கிதான் வாங்க வேண்டியதா இருந்தது. இவர் முதல்ல என்ன சொன்னாரு, அந்த சித்தனோட சவுண்ட் சர்வீஸ்ல இந்த பசங்க உட்கார்ந்து இருக்கும் போது பின்னணியில ஒரு ரெக்கார்டை போட்டு விடுவான் பழைய பாட்டை. பாட்டே கிடையாதுன்னு தான் சொன்னாரு. ஒரு பாடலாவது கொடுங்க அப்படின்னு பிளான் பண்ணும்போது எங்க ஸ்கிரிப்ட்ல வந்து சாங்கே கிடையாது. ஏன்னா இளையராஜா சாரோட சாங் ஃபுல்லா பேக்ரவுண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். அதான் இப்ப வந்து காதல் செல்வதற்கு இதயம் போகுதேன்னு ஒரு அந்த மாதிரி ஒரு சொன்னோம். தோட்டம் கொண்ட ராசாவே இதுக்கு, அப்புறம் வந்து சிறு பொன்மணி, இவ்வளவுதான் சாங்கே இருக்கும். அவரோட சாங் தான் இருக்கும். அப்ப சொல்லும் போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம நீங்க சொன்னீங்க நல்ல விஷயத்த சொல்லிவிட்டு கடைசி இதுவும் என்ன பாட்டு இல்ல அப்படின்னு. அதான் இவர் வந்து 80s நடக்கிற பின்னணின்றனால 80s இருந்த ராஜா சார் ஹிட்ஸ படத்துக்கு காட்சிக்கு ஏத்த மாதிரி பின்பா பண்ணியிருந்தாரு. ஏன்னா இது பாடல்கள் இருக்கிற அந்த மாதிரியான படம் இல்ல. அப்ப நான் என்ன சொன்னேன், எப்ப முதல் வர படம் பண்றோம் ஒரு அந்த பின்னணியில காதலிக்கிற காட்சியில ஒரு சாங் அந்த ஸ்டைல் மாதிரி நானே ஒரிஜினலா போட்டுத்தரம் பண்ணாலும் முடியவே முடியாட்டாரு, அப்படி நான் எழுதலான்ட்டாரு. அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல, கடவுள் போட்டு காதம் முறுக்குனாரான்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் வந்து சரி சார் அந்த ரொமான்ஸ் சாங் மட்டும் ஒன்று பின்னணியில நம்ம வரமே நம்மளே பண்ணிடலாம் சார்னாரு. அதான் கண்கள் இரண்டு. அது ஏன் சொன்னா, படம் பாத்தீங்கன்னா இப்ப சுப்ரமணியபுரம் படம் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் மீட் பண்றது 4 சீன் தான், 3 சீன் தான் அவங்க சந்திச்சுக்கிறது. சீனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2 சீனு, செகண்ட் ஹாஃப்ல 2 சீனு. அந்த ஒரு சீன் சந்திப்பாங்க, இன்னொரு சீன்ல கொண்டுருவான், அது இறந்துருவார். அப்படி இருந்தது. அப்ப 4 சீன் தான் இருந்தது. என்னடா ஹீரோ ஹீரோயினுக்கு கம்மியா இருந்தது எனக்கு. ஸோ இது என்ன, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு போது அப்புறம் தான் வந்து ஒரு சாங் நீங்க சொன்ன ஒரு சாங் வச்சுக்கலாம்னு சொல்லி அப்ப கண்கள் இரண்டால் சாங் கம்போஸ் பண்ணி எல்லாம் பிடிச்சி பண்ணும்போது அதுக்குள்ள நான் மாண்டேஜஸா வச்சேன், அதுக்குள்ள கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இவங்க எப்படின்னும் போது. இப்ப படம் பாத்தீங்கன்னா அந்த சாங் வச்ச உடனே நான் ராவா வச்சிருந்த ஒரு ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஒரு லவ் சப்ஜெக்ட் அது ஆயிடுச்சு, ஒரு லவ் மூட் கொடுத்துருச்சு அந்த பாட்டு. ஸோ அதனாலதான் நான் முதல் மாத்தினேன், முதல் இப்படி வைக்கலாம்னு வச்சுட்டு ஒரு பாட்டு போனா அவங்க சந்திப்பு கம்மியா இருக்கு, ஹீரோ ஹீரோயினே கம்மியா சந்திக்கிறாங்க, திருப்பி பிரியும் போது அது வந்து அவ்வளவு வழி கொடுக்காது அப்படின்றதுனால அங்க ஒரு சாங் போட்டா இது பண்ணலாம் அப்படின்னு வந்து அதெல்லாம் மாண்டேஜஸ் மாதிரி போட்டது. அது அப்படிதான் திரும்ப அது ஸ்கிரிப்ட் பேஸ்டா தேவை இருந்தனாலதான் அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. இல்லன்னா அதுவும் நடந்திருக்காது, அப்படியே ஒரு ஆறாவது மட்டுமே பேசணும் நடக்க வேண்டும் என்று இருந்தது நடந்தது. இந்த படத்துக்கு வந்து 3 பரிமாணம் இருக்குன்னு சொல்றாங்க, அது நீங்க என்னன்னு தெரியல. ஆக்சுவலா இங்க வந்து 3 விதமா வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க. ஒண்ணு வந்து வெறித்தனமான கேங்ஸ்டர் படம், அதெல்லாம் லோக்கலான ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படிங்கிற ஒரு பார்வை. இன்னொன்னு ஒரு காதல் தோல்வி படம் அப்படிங்கிற ஒரு பார்வை. இன்னொன்னு இது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் படம் தான், மகாய ஃப்ரெண்டு தான் இருக்கணும். 3 விதம் ஒரு 3 பரிமாணம் இருக்கு இந்த படத்துல. ஆக்சுவலா சசிகுமார் இந்த படத்தை எந்த கண்ணோட்டத்தோட எடுத்தார், துரோகத்தின் கதை தான், ஒரு துரோகத்தின் கதை தான், எல்லா துரோகம் தான், நட்பு காதல் எல்லாமே ஒரு துரோகம் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தான் சொல்ல வந்தேன். அந்த துரோகம், அந்த பழி வாங்குற ஒரு விஷயம், எத்தனை வருடங்கள்னாலும் அந்த பழி தீர்க்கிற ஒரு விஷயம் அப்படி பண்ணணும்னு தான் நான் அதை வச்சிருந்தேன். அதுக்குள்ள இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் சேரும் போது அது ஒரு காதல் படமா பார்க்கப்படுது. கண்கள் நாள் வச்சு அந்த பாட்டு வச்சும் போது அது காதல் படமா பார்க்கப்படுது. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படமா பார்க்கப்படுது. ஸோ எல்லாம் ஒரு துரோகம் தான் மெயினாக அதை நான் வச்சிருக்கேன். ஓகே, முழுக்க முழுக்க ஒரு ரிவெஞ்ச் ஆகும், துரோகம்ங்கிற ஒரு விஷயம் தான். சூப்பர் சார். ரீசெண்டா எப்ப சார் வந்து, சார் உங்க ரெண்டு பேர்ட்டுமே கேட்கிறேன், ரீசெண்டா நீங்க எப்ப வந்து கண்கள் நாள் சாங்க கேட்டீங்க, அட் த சேம் டைம் சார் நீங்க எப்ப ரீசெண்டா சுப்ரமணியபுரத்தை ஒரு ரீவாட்ச் பண்ணுவோம் பாத்தீங்க, எப்ப கண்கள் நாள் சாங் கேட்டீங்க ரீசெண்டா?
சுப்ரமணியம் மறுபடியும் எப்ப வாட்ச் பண்ணீங்க? நீ சொல்லு. நான் வந்து நேற்று தான் பார்த்தேன். எல்லாமே எனக்கு சர்ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. இப்போ ஸ்க்ரீனில் கண்கள் இருந்தால் நேற்று தான் இது பண்ணாங்க. ஸோ அப்பப்போ பார்க்குறதா அது, அதனால நம்ம இது பண்ணுறதில்ல. நம்ம பார்க்கும்போது படங்கள் டிவியில் வரும்போதும் அதை நம்ம பார்க்குறது உண்டு. டிவியில் இப்போ போடும்போது கூட நான் பார்த்தேன், ஃபுல்லாக பார்க்கலாட்டி அதை பார்த்துனேன். நான் எப்படின்னா, இங்கே அமெரிக்கா வந்து 2 மாதமாக இருக்கிறேன். அப்போது ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி சாக்ரமென்ட்ரோன்னு கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனோம். அது ஒரு ஈரானியன் கப்பு, அவங்க தான் ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்க. அப்போ என்னை அங்கே அழைச்சிக்கிட்டு போன நம்ம தமிழ் நண்பர், அவங்களுக்கு நண்பர்ன்றனால என்ன சொன்னார், இவர் இந்தியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு இசைக்கலைஞர், இசையமைப்பாளர். அப்படியா, நாங்கள் எங்களுக்கு ரொம்ப இசை ரொம்ப பிடிக்கும், இந்திய திரைப்படங்களை பற்றிலாம் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு அந்த ஈரானியன் ரெஸ்டாரண்ட் ஓனர் சொன்னோடனே, எங்கே நான் ஒரு பாட்டு உங்களோட கேட்கலாமான்னார். அப்போ நான் எதை போட்டு காமிக்கலாம்னு என் மனைவிட்ட கேட்டப்ப, வேறு எது, கண்கள் இருந்தால்தான் அப்படின்னாங்க. உடனே அந்த ரெஸ்டாரண்ட்டில் அதை யூடியூப்பில் போட்டு அவங்களுக்கு காமிச்ச உடனே அவங்க அவங்க கேட்டுட்டு அவ்வளோ ரொம்ப அவ்வளோ ரசித்தாங்க, ரொம்ப விரும்பினாங்க. அதுதான் நான் கடைசியாக கேட்டது 10 நாட்களுக்கு முன்னாடி. எங்கே போனாலும் எனக்கு அதுதான் விசிட்டிங் கார்டு மாதிரி, என்னோடய அடையாளமாக இருக்கும். சார், நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்க, நேற்று கூட பார்த்தீங்கன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக ஒரு டேரக்டர் வந்து இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எகெயின் அந்த படத்தை பார்க்கும்போது இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கலாம்ப்பா, இந்த சீனை லைட்டாக இப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுச்சா சார் உங்களுக்கு ரீசெண்டாக? அது தோணும், ஒவ்வொரு தடவை பண்ணும்போது இந்த இடத்த எப்படி பண்ணிருக்கலாம், ஸோ ஒன்று மாறும்போது இப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம்னு தோணும். நான் அதை விட்டுட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு, அது அப்படியே இருக்கிறதா நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் வந்துட்டேன். அது சுப்ரமணியம் அது இப்படி எடுக்கப்பட்டது, அந்த மொமெண்ட்ல கேப்சர் பண்ணுறது தான். இப்படி எடுக்கலாம்னா யோசிக்கவே முடியாது. அந்த இடத்துல அந்த நேரத்தில் எப்படி ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, அந்த லொக்கேஷன் ஒன்று கொடுக்கும், அந்த நேரத்தில் என்ன நடந்ததோ அதை வச்சு தான் திருப்பி இன்னொரு சுப்ரமணியர் மாதிரி ஒரு ரீமேக் பண்ணால் பண்ண முடியாது. எவ்வளோ கோடி கொடுத்தாலும், அது எத்தனை கோடி கொடுத்தாலும் அதே மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அது ஆர்டிஸ்ட் ஒரு மூட் கொடுத்துருப்பாங்க, நாங்கள் ஒரு இது பண்ணியிருக்கோம். ஒரு மேகம் ஒன்று ஒரு மாதிரி போதுன்னா திருப்பி அதே மாதிரி வரணும்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது, வேறு வேறு மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து படம்பிடிக்கப்பட்டது. ஸோ அதை அப்படியே விட்டுறது நல்லது. பார்த்துட்டு தான் இப்படி பண்ணலாம் பண்ணலாம், அது ஒரு ரசிகனாக நம்ம பார்த்துருக்கணும், அவ்வளோதான். ஒரு கிரியேட்டராக நம்ம பார்த்தோம்னா அது இதை மாற்றலாம் அதை மாற்றலாம்னு தோணும். எல்லாரும் ரசிக்கிறாங்க, அதே மாதிரி நம்ம ரசிச்சிருவோம். நம்ம படம் இல்லாத மாதிரி நம்ம பார்க்கணும், நம்ம படம் கிடையாது, இது வேற ஒரு படம் பார்க்கும்போது அது தெரியாது. ரொம்ப நன்றி சார். 15 வருஷம் சுப்ரமணியபுரம் இன்னைய வரைக்கும் நாங்கள் திரும்பி பார்க்கும்போது எந்த ஒரு சீனும் போர் அடிக்காம இருக்கு. ஸோ அந்த வகையில் அந்த படத்தை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரம் அந்த அப்டேட் சொல்லிட்டீங்க, அது என்னங்கிறத கொஞ்சம் வைடாக சொல்லிட்டீங்க சார். அது கூடிய சீக்கிரம் சொல்லிடுறேன். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 15 வருஷம் கழிச்சும் மக்கள் இந்த சுப்பிரமணிய படத்தை இவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்க, ரசிக்கிறாங்க, இப்போவும் அடுத்த ஜென்ரேஷன் வந்து அதை பார்த்துட்டு பேசுகிறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த படங்கள் இன்னும் கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை. சுப்பிரமணியபுரம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு நேர்ந்த மிகப்பெரிய விஷயங்களில், ரொம்ப நல்ல விஷயங்களில் டாப்பில் நிற்கிறது. அதனால இந்த 15வது ஆண்டு நினைவு எனக்கு மன மகிழ்வை ஏற்படுத்துகிற இன்னொரு நல்ல நாள். இதே போல இன்னொரு நல்ல படம் நம்ம இயக்குநருக்கு வந்து வரும்னு எதிர்பார்ப்போம், நம்புவோம். இந்த ஆடிக்கு சென்னை சில்க்ஸ் வந்து பாருங்க. திரும்ப திரும்ப வருவீங்க. ரிபீட். ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி ஆடி சேல் அப் டு 50% தள்ளுபடி. தி சென்னை சில்க்ஸ். சின்னசாமி மௌனபுர தயாரிப்பில் ராமநாத் இயக்கத்தில் கிருஷ்ணா நடிக்கும் ராயர் பரம்பரை வரும் ஜூலை 7 முதல் திரையரங்குகளில்.